ஹாய் கைஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ஏரோ செலெக்ஷன் பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா முதல்ல திருச்சி ஏரோ செலெக்ஷன் நடந்தது, அதுக்கான ரிசல்ட் நேற்று அறிவிச்சிட்டாங்க. இப்போ அடுத்தது கோயம்புத்தூர் செலெக்ஷன் முடிஞ்சு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறாங்க. சென்னை ஏரோ செலெக்ஷன் முடிஞ்சு இப்போ தான் ரீமெடிக்கல்லாம் போயிட்டுருக்கு, அவங்களுக்கும் ஜனவரி 15 எக்ஸாம். சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரொட்டீனாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஏரோக்கும் செலெக்ஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது எந்த ஏரோக்கு செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி ஏரோக்கு தான் செலெக்ஷன். எப்போ சார் வரும் ஓகேங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா திருச்சி ஏரோ செலெக்ஷனுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, பயிற்சி எடுத்திருப்பீங்க, ஆனால் தோல்வியே தழுவிருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் தோல்வியே தழுவிருப்பீங்க. திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த திருச்சி ஏரோ செலெக்ஷன் நெருக்கத்தில் மட்டும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதனால் மறுபடியும் நீங்கள் தோல்வியை தான் சந்திக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தோல்வியை சந்திச்சிட்டிங்களா, இன்னிலேருந்து ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பயிற்சி ஈடுபட்டிங்கன்னா அடுத்த செலெக்ஷனில் நீங்கள் எக்ஸலண்ட் அடிக்க முடியும் தம்பி. இதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை ஓகேவா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சியை வந்து தீவிரப்படுத்தணும். பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சியினுடைய நேரத்தை நீங்கள் அதிகப்படுத்தீங்கன்னா வெற்றியினுடைய தொலை வந்து மிக குறுகிய காலத்தில் உனக்கு வெற்றி உன்னுடைய கையில் வந்துடும். எண்ணியது எண்ணி எப்படி நடக்க வேண்டும் என்றால் எண்ணங்கள் உறுதியோடு செயல்படுங்க. அதனால் செலெக்ஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகப்போகுது. ஏப்ரல் மாதம் உணங்களுக்கான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வந்து நடக்கும் ஓகேங்களா. மார்ச் முதல் வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனும், ஏப்ரல் மாதத்தில் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருச்சி ஏரோ ஆர்மி செலெக்ஷன் நடக்கும் ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் அதை விட்டுருங்க. இப்போ நமக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கரெக்டாக 120 நாட்கள் இருக்குது. இந்த 120 நாட்களுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வரதான் போகுது. அதனால் 2 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மாதத்துக்கு முன்னாடியோ அப்படி போய் நீங்கள் ஒரு அகாடமியில் சேர்ந்து நீங்கள் பயிற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தோல்வியை தான் சந்திப்பீங்க. அதனால் உங்களுடைய பயிற்சி வந்து தொடர்ச்சியாக இருக்கணும், கண்டினியூட்டாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் இந்த செலெக்ஷன் நம்ம செலக்ட் ஆக முடியும். திருச்சி ஏற மாணவர்கள் இது வரைக்கும் நான் ரன்னிங்கில் பாஸ் பண்ண முடியல சார், கஷ்டமாக இருக்குது சார், இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் செகண்ட் பேட்ச் கூட அடிக்க முடியல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் வந்து ஃபிட்னஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட ஃபிசிக்கல் வந்து டஃப்பாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எங்கே கஷ்டமாக இருக்கோ, எங்கே வந்து டஃப்பாக இருக்கோ அதுதான் நல்ல பயிற்சி மையம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருச்சியாரம் அடுத்த திருச்சியாரம் 2023 வருகின்ற திருச்சியோர செலெக்ஷனில், ஏப்ரல் மாதம் நடக்கின்ற செலெக்ஷனில் நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து விரைவாக எஸ் அகாடமிக்கு வாங்க, அட்மிஷன் போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 ஏரோக்கும் செலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, அடுத்தபடியாக மறுபடியும் முதலிருந்து ஆரம்பிப்பாங்க. திருச்சியாரம் தான் செலெக்ஷனு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தம்பி, இன்றைக்கி நீ அவமானப்பட்டிருப்ப, வேதனைப்பட்டிருப்ப, ஓகே உன்னை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. திருப்பியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி தோற்று போகிறத பற்றி தப்பே இல்லை, ஆனால் தோத்துட்டே இருக்குதான் தப்பு. அதனால் யாரெல்லாம் உங்களை வந்து பார்த்திங்கன்னா கேலி பண்ணியிருப்பாங்க, உங்களை முன்ன விட்டு பின்னாடி பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் வந்து முகத்தில் வந்து கறி பூசணும். ஏப்ரல் மாதத்தில் நமக்கு இராணுவ செலெக்ஷன் வருது ஓகேங்களா. அந்த செலெக்ஷனுக்கு நம்ம போய் நம்ம ஃபஸ்ட் பேட்ச் அடிச்சிட்டோம், எக்ஸலண்ட் அடிச்சிட்டோம்டா அப்படின்னா நம்ம பெருமையாக சொல்லலாம், அதுவே அவனுக்கு முகத்தில் கறி பூசுனதுக்கு சமம். அதனால் தயவுசெய்து சொல்கிற திருச்சி ஏரோ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செலெக்ஷனை வந்து உங்களுடைய பயிற்சியை வந்து விரைவாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ எஸ்எஸ்சி ஜிடி கிளாஸும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியை நீங்கள் படிச்சுட்டு ஆர்மிக்கு ரன்னிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம் எஸ் அகாடமியில். அதுக்கான பயிற்சி, பிரத்யேகமான பயிற்சி நம்ம அகாடமியில் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வயசு இருக்கிற வரைக்கும் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஃபோர்ஸ் வேலைக்கு பேராமிலிட்ரி அந்த ஆர்மி போலீஸு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்க பாருங்கள். வயசு போனதுக்கப்புறம் எப்போ போனாலும் தனியார் துறையில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கொடுப்பான், அது நமக்கு முக்கியம் இல்லை, அது நமக்கு வந்து நம்முடைய லட்சியமும் இல்லை. நம்மளுடைய லட்சியம் ஏதாவது ஒரு பேராமிலிட்ரியில் ஆர்மியில் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாங்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு மட்டும்தான் நம்முடைய இலக்கு. அதனால் உங்களுக்கு அந்த லட்சியம் இருந்தால் மன உறுதியோடு இருந்தால் போதும். நீ எவ்வளோ வெயிட்டானா இரு, நீ வந்து இது வரைக்கும் ஓடாதனா இரு, இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஓடலை சார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உனக்கு மன உறுதியோடு எஸ் அகாடமிக் வந்து அப்படின்னா ஈஸியாக நம்ம கோல் பண்ணிவிட்டு வேலை வாங்கிட்டு போயிடலாம். அதனால் விரைவாக பயிற்சி துவங்க. ஏப்ரல் மாதம் உங்களுக்கான செலெக்ஷன் 100% கன்ஃபார்ம். மார்ச் 1st வீக்கில் அப்ளிகேஷன் வருமா? தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள்.